என்ன சக்தி மாமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பொன்னி அக்கா வரலையா? பொன்னி அக்கா இங்க இருக்கிறதா தானமா சொன்னாங்க? இங்கதான் இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்து போனாங்க. அதான் பொன்னி அக்காவை நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னு நான் பார்த்தேன். என்ன பாப்பா சொல்ற, போயிட்டாங்களா? வாங்க தம்பி. பசங்களா, விளையாடுனது போதும், எல்லாம் உள்ள போங்க. சொல்லுங்க தம்பி. பொன்னி, பொன்னி இங்க இல்லையே. மேடம், அவ இங்க வந்திருக்கிறதா தானே சொன்னாங்க? அவ இங்க வந்தது உண்மைதான், ஆனா அவ இப்ப இங்க இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ இங்கிருந்து கிளம்பி போனா. அவ எங்க போயிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் தெரியுமா? அவ ஹைதராபாத் கிளம்பி போயிருக்கா. ஹைதராபாத்துக்கா? அங்கதுக்கு போறா? அம்மா கூப்பிட்டீங்களா? உட்காருமா. நான் இங்க இருந்து போனா கூட உன்னை நான் எப்போ நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். உன்னை பார்த்து பேசி முழுசா ஒரு நாள் கூட ஆகலைன்னாலும் உன்னை அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீயும் நாளைக்கு எங்க கூட ஹைதராபாத்துக்கு வந்துடுறியா? எனக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவளுக்கும் உன் வயசுதான் இருந்திருக்கும். ஆனா அவ இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா. என்ன பண்றதுமா, எல்லாம் என் தலைவிதி. எனக்கும் எப்படி வாரிசுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையோ, அதே மாதிரி உனக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்கிறத அம்மா கிட்ட நீ சொன்னதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்க வேணாம் பொன்னி. நாங்க இருக்கோம், நீ எங்களோட வந்துருமா? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல பொன்னி, உன்னோட முடிவுதான் முக்கியம். அவரு உன்னை தன்னோட மகளா நினைச்சு கூப்பிடுறாரு. போறதும் போவாததும் உன்னோட விருப்பம்தான்.